வணக்கம் நண்பர்களே, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வோம். விஜயகாந்த் அவர்களை பற்றி இயக்குநருமாகிய நந்தகுமாரர் விஜயகாந்தை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார். ஒரு டயத்தில் நைட்டில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் எனக்கு கால் பண்ணுறாங்க. நந்தகுமார் சொல்கிறாப்புல விஜயகாந்த் சார் எனக்கு கால் பண்ணுறாரு. நைட்டு கால் பண்ணிவிட்டு, நந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட எதுவும் கதை இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், இருக்கு சார். அப்போது ஓகே, நாளைக்கு நைட்டு நீ ஒரு 8:30 நம்ம வீட்டுக்கு வந்துடு, சரியா? வந்துட்டுனா அங்கே வந்து கதை சொல்ல முடியுமா நைட்டுக்கு அப்படின்னு சொன்னோடனே ஓகே சார்னு சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து ஒரு 7:30 கிளம்பி போகிறேன். நந்து இங்கேருந்து விஜயகாந்த் சார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரான். நைட்டு கிளம்பி போய் விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போனால், விஜயகாந்த் சார் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே பதன ஒரு 30 பேர் படையோடு கொண்ட ஒரு கும்மலுக்குள்ளே உட்காந்துருக்கு. விஜயகாந்த் சார் அந்த கூட்டத்தில் இருக்கிறாப்புல. என்ன ஒன்று கதை சொல்ல வந்தோமே, என்ன ஆச்சுன்னு தெரியும்போது நானும் தயங்காமல், நந்தன் அவர் நானும் தயங்காமல் விஜயகாந்த் சார்கிட்ட 3 மணி நேரம் அந்த கதை சொன்னேன். 3 மணி நேரம் அந்த கதை சொல்லி முடிச்சுட்டு விஜயகாந்த் சார்கிட்ட சரின்னு அந்த கதையை முடிச்சுட்டு அங்கேருந்து விஜயகாந்த் சார் வீட்டில் நைட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1 மணி 12 மணிக்கு வீட்டுக்கு திரும்ப கிளம்புறேன். மறுநாள் காலையில் விஜயகாந்த் சார் ஃபோன் பண்ணிவிட்டு ஓகே நந்தகுமார், இந்த படத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி அப்படி உருவான கதை தான் தென்னவன் என்கிற படம். இந்த படத்தில் தான் விஜயகாந்த் சார் 3 மணி நேரத்தில் கதை சொல்லி அந்த கதையை ஓகே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் இது பண்ணி ஓகே பண்ணி படம் பூஜை போட்டு அதுக்கடுத்து அந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். தென்னவன் படம் எடுத்த பிறகு தான் விஜயகாந்த் சார் இதாச்சு. அந்த மாதிரி சில விஷயங்களை விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலான்னு நந்தகுமார் அவர்கள் அற்புதமாக கேப்டன் அவர்களை பற்றி கூறியுள்ளார்கள்.